பொள்ளாச்சி பக்கத்தின் வணக்கம்ங்க. இன்றைக்கி நம்ம சேமியா பேன் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம்ங்க. ஒரு பாத்திரத்தை வச்சு 4 கிளாஸ் தண்ணி ஊற்றிடலாம்ங்க. வீடியோ முதல் தடவை பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அரை ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம்ங்க. ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம்ங்க. தண்ணி கொதி வந்ததையும் ஒரு 150 கிராம் சேமியா போடணுங்க. நான் சேமியா போட்டதையும் ஒரு கொதி வந்ததையுமே மூடி வச்சு இறக்கி வச்சு ஆற வச்சிடலாங்க. அதை அப்படியே இன்னொரு கடாய் எடுத்து வச்சுக்கலாங்க. எடுத்து வச்சு அதில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் காஞ்சதையும் கடுகு போட்டுடலாங்க. கடுகு பொரிஞ்சதையும் ஒரு கப் வெங்காயம், பெரிய வெங்காயம் பொடியை நறுக்கி வச்சுருக்கிறாங்க, அதை போட்டுடலாங்க. அது கூட ஒரு 3 பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்கிறாங்க, அதையும் போட்டுடலாங்க. அது வதங்கினதையும் கொஞ்சம் கொடமிளகா போட்டுக்கலாங்க. அரை கப் கொடமிளகா போட்டுக்கலாங்க. அரை கப் கேரட் போட்டுக்கலாங்க. கொஞ்சம் கருவேப்பில் போட்டுக்கலாங்க. அது வதங்கினதையும் ஒரு கப் தக்காளி பழம் போட்டுக்கலாங்க. தக்காளி பழம் வதங்கினதையும் 1.5 கப் கேலாம் போட்டுக்கலாங்க. பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற கேலாம். தேவையான அளவு உப்பு போட்டு இது தண்ணி ஊற்றாம அப்படி நல்லா வதக்கலாங்க. வதங்கினதையும் அதை எடுத்து வச்சு ஆற வச்சிடலாங்க. ரூம் டெம்பரேச்சருக்கு வர்ற அளவுக்கு ஆற வச்சுக்கலாங்க. இவ்வாறு சேமியா நல்லா வெந்து வந்திருக்குதுங்க. இப்போ அதில் தண்ணி வடிச்சிடலாங்க. ஒரு கப்பில் 3 முட்டையை உடச்சி ஊற்றி அதை நல்லா அடிச்சுக்கலாங்க. நல்லா கலங்குற அளவுக்கு அடித்து வச்சுக்கலாங்க. இதை கலக்கி வச்சுட்டுங்க. அந்த மஷ்ரூம் வறுத்து வச்சுருக்கிறோம் இல்லைங்க, அது கூட அந்த தண்ணி வடித்த சேமியா உள்ளே கொட்டி ஒரு கலக்கிடலாங்க. வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வேறு முட்டை அடித்து வச்சுருக்கிறோம் இல்லைங்க, அதையும் உள்ளே ஊற்றி நல்லா கலக்கிக்கலாங்க. காலையில் டிஃபனுக்கு இது அருமையான டிஷ்ஷுங்க. மத்தியானம் வரைக்கும் நல்லா பசி தாங்குங்க. தோசைக்கல் அடுப்பில் வச்சுருக்கிறேனுங்க. தோசைக்கல் நல்லா சூடாகிட்டுங்க. அதில் 2 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காயிட்டுங்க. வீடியோ முதல் தடவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதில் ஒரு 2 கரண்டி அந்த கலக்கி வச்ச சேமியா கலக்கி வச்சுருக்கிறோம் இல்லைங்க, அதை 2 கரண்டி ஊற்றி நல்லா ஏகமாக பரப்பி விட்டுருலாங்க. கொஞ்சம் கெட்டியாகவே ஊற்றுங்க. அப்போ தான் அது நல்லா கேக் மாதிரி வருங்க. ஊற்றி மூடி வச்சிடலாங்க. மூடி வச்சு மிதமான தீயில் வேக வைக்கலாங்க. பாருங்கள், ஒரு சைடு வெந்துருச்சு, திருப்பி போட்டுடலாங்க. திருப்பி போட்டு அடுத்த சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு வேக வைக்கலாங்க. திரும்பி மூடி வச்சே வேக வைக்கலாங்க. மூடி வச்சு தீயை ரொம்ப கம்மியாக வச்சே வேக வைங்க. தீ ரொம்ப ஹையில் இருந்ததுன்னா சீக்கிரம் கருகி போயிடுங்க. முட்டை இருக்கிறனால சீக்கிரம் கருகி போயிடும். தீயை மெதுவாக வச்சே மிதமான தீயிலையே வேக வைங்க. ரெண்டு சைடும் வெந்தாச்சுங்க. இப்போ எடுத்துடலாங்க. ஒருவேளை நீங்கள் முட்டை சேர்த்திக்க மாட்டீங்கன்னா முட்டைக்கு பதுவாக 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டு அதை தண்ணி ஊற்றி கலக்கி அதை மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், சூப்பராக வந்திருக்குது. நான் கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். உள்ளெல்லாம் நல்லா வெந்திருக்குங்க. டேஸ்ட் அருமையாக இருக்குங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாருங்கள், சூப்பராக வந்திருக்குது. உள்ளெல்லாம் நல்லா வெந்திருக்குதுங்க. டேஸ்ட் அவ்வளோ அருமையாக இருக்குங்க. சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லை, நம்ம அப்படியே சாப்பிட்லாங்க. கண்டிப்பாக முயற்சி பண்ணி பாருங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க.